தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் யாழினி. யாழினி, எந்த அளவுக்கு சிறப்பாக அங்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது? கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கா? தை முதல் நாளான இன்று பொங்கல் பண்டிகை என்பது தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் பண்டிகை என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது நேற்று இரவிலிருந்தே தொடங்கப்பட்டு கோலங்கள் போட்டு இந்த பானைகளில் வந்து பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு பொங்கல் பண்டிகை என்பது உழவர்களையும் இயற்கையையும் வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கில் மாடுகளையும் கூட்டி வரப்பட்டு அந்த மாடுகளையும் வணங்கக்கூடிய நிகழ்வு என்பதும் இந்த பொங்கல் பண்டிகையில் மிக முதன்மையான ஒன்றாக கருதப்படுகிறது. அதே போல இது நகரமாக இருந்தாலும் கூட இங்கு கிராமங்களில் எவ்வாறு பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறதோ அதே வகையில் இந்த வேளாண் பல்கலைக்கழகத்திலும் பொங்கல் பண்டிகை என்பது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு பட்டி என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பாரம்பரியமாக பொங்கல் கொண்டாடுவதற்கான ஒரு முறை என்று இங்கு இந்த பட்டியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கீதா லட்சுமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். இங்கே வந்து பொங்கல் பண்டிகையை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கீங்க, எந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர்கள் வந்து அறிமுகப்படுத்துவோம், எப்போவுமே வந்து பொங்கல் பண்டிகையை எப்போ நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க, அதை குறித்தும் கொஞ்சம் தகவல்களை சொல்லுங்கள். ஓகே, அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வருடா வருடம் நாங்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை தை 1ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடுவோம். இங்கே நிறைய பண்ணைகள் இருக்குது. அந்த பண்ணையிலிருந்து வரக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து இங்கே சென்ட்ரல் ஃபார்ம்னு சொல்லுவோம், இங்கே வந்து பாரம்பரிய முறைப்படி இன்னைக்கு எல்லாரும் இணைந்து ஒரு சமத்துவ பொங்கலாக இங்கே பொங்கல் வைப்போம். நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாடுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இயற்கை வழிபட்டுருவோம். இயற்கை வழிபட்டுட்டு நம்மளுக்கு வேளாண்மையில் உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு மரியாதை செய்வோம். அந்த மாதிரி கால்நடைகளுக்கு மரியாதை செய்து அந்த கால்நடைகளை வந்து கோயிலுக்கு கூட்டு போயிட்டு கூட்டு வருவோம். வந்துட்டு இங்கே பொங்கல் வைக்குவோம். இங்கே பொங்கல் வச்சுட்டுங்க பட்டி பொங்கல். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 9 வகையான இதை வைப்போம். தானியங்கள், பால், இந்த மாதிரி 9 வகையான இதை வச்சு நாங்கள் பூஜை பண்ணுவோம். அதில் மாடு வந்து விரட்டும் போது எதில் அது ஃபஸ்ட்டு கால் வைக்குதோ அதில் நிறையா வந்து உற்பத்தி பெருகும் அப்படின்னு ஐதீக முறைப்படி நாங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். ஸோ வருட வருடம் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்துவோம். கடந்த வருடம் 23 பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தியிருந்தோம். அது மாதிரி இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 11 தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு 13 விவசாய பயிர்களையும், அதாவது அக்ரிகல்ச்சர் கிராப்ஸையும், அதில் உள்ள ரகங்களை நாங்கள் இந்த வாட்டி அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த அறிமுகப்படுத்தும் விழா சென்னையில் நடக்கப் போகுது ஒரு சில நாட்களில், ரொம்ப ஷார்ட்லி நடக்கப் போகுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்பாக கொண்டு போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாறி வரக்கூடிய சூழ்நிலைக்கு காலநிலைக்கு ஏற்ப பயிர்கள் அந்த வறட்சி ஆகட்டும் வெள்ளமாகட்டும் தாங்கி. தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.